நான் சாய்பாபா செயலாளர் பேச கோயில் சேவை செயலாளர் பேசுகிறேன். ஷீரடியில் உள்ள பாபாவை வடிவமைத்தவர் தலீம் ஸ்டுடியோ, அதாவது தலீம் என்பவர் பாம்பே ஸ்டுடியோ என்பவர் மூலியமாக வடிவமைக்கப்பட்டது. அதே சிலையை வடிவமைத்தர் தான் நமது பாபா சிலையை வடிவமைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் நடந்ததை பற்றியும் நடக்க போகும் நிகழ்ச்சியை பற்றியும் உருவானதை பற்றியும் அப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். பாபா வந்து நாகரூபத்திலே காட்சி அளித்தார். ஒரு 17.5 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்து காட்சி அளித்தார். புட்டபத்திய சாய்பாபாவினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தி. அவர் உலகத்திலேயே இதுதான் முதலாவதாக, அவர் ஏற்கனவே எந்த கோயிலும் செய்யவில்லை, நமது கோயிலை தவிர அவரோட இடத்துல பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பது எங்க நாங்கள் அறிந்தது. எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது மனமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நான் சாய்பாபா செயலாளர் பேசு கோயில் சேவை செயலாளர் பேசுகிறேன். என்னுடன் உட்கார்ந்துருக்கவங்க என் மனைவி வித்யா சங்கரி. இந்த அருமையான தருணத்திலே நமது கோயிலை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி நிகழ்ச்சியில் நடந்ததை பற்றியும் நடக்க போகும் நிகழ்ச்சியை பற்றியும் உருவானதை பற்றியும் அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த கோயில் 1939 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. குடிசை ஓலை குடிசையில் ஆரம்பித்தாங்கதாக கேள்வி. அதுபோல் இதை இடத்துக்கு நன்கொடையாக கொடுத்தவர் வந்து வரதாஜ் முதலியார் என்ற ஒரு மனிதர், மாமனிதர். இந்த கோயிலை முதல் முதல் நிர்வகிக்க ஆரம்பித்தவர் துருச்சாரி அவர்கள். சிறிது சிறிதாக முயற்சி எடுத்து வந்த நிலையில் இன்று நாங்கள் இந்த கோயில் நிர்வகிக்கும் ஒரு பாக்கியத்தை எங்கள் பாபா கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த கோயிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வந்து இப்பொழுது வந்து நான் கும்பாபிஷேகம் பண்ணுற தருணத்தில் சில முக்கியமான தகவல்களை கொடுக்க விரும்புகின்றேன். அதாவது 1939 வருஷம் ஆரம்பித்த கோயிலே 46 வருஷம் முதல் கும்பாபிஷேகம், 1960 ஒரு கும்பாபிஷேகம், 1980 ஒரு கும்பாபிஷேகம், 2002 கடைசியாக நடைபெற்றது. நாங்கள் 2019 பண்ணலாம் என்று கும்பாபிஷேகம் பண்ணலாம்னு முடிவு செய்ய பொழுது கொரோனா என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்ததுனால அது தள்ளி போய் இன்று பிப்ரவரி 1 தேதி 2023 என்று செய்யலாம்னு முடிவு செய்யப்பட்டு கோயிலெல்லாம் சிறப்பான முறையிலே புதுப்பிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு மக்கள் சேவைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. இப்பொழுது இந்த கோயிலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், 1946 வருஷம் பாபா வந்து நாகரூபத்திலே காட்சி அளித்தார். ஒரு 17.5 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்து காட்சி அளித்தார். அப்போ சுற்றில் இருந்த மக்கள், இந்த வட்டாரத்தில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து காட்சியை கண்டார்கள். மிக 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 அரிய காட்சி. அந்த காலத்தில் இருந்த ஒரே ஒரு புகைப்படக்காரர் கிடைத்ததனால் அந்த அவர் எடுத்த ஒரு புகைப்படம் தான் எங்களுக்கு சாட்சி. அந்த புகைப்படத்தில் பார்த்தோன்னே மிக அருமையான ஒரு காட்சி. அன்று முதல் பாபா வந்து நாகரூபத்தில் வந்தார் என்றது ஒரு ஐதீகமாக மாறி அது அன்று முதல் நாகசாயி பாபா என்று மக்களால் அழைக்கப்பட்டது. அது அன்று முதல் நாகசாயி பாபா என்று கோயில் இருக்கிறது. இது பெரிய நிறுவனத்தை நடத்தி வருபவர் நாகசாயி ட்ரஸ்ட்டு மூலியமாக நடத்தி வருகிறோம். இந்த கோயில் இப்பொழுது கும்பாபிஷேகத்துக்காக மிகவும் சிறப்பான முறையிலே சீரமைக்கப்பட்டு எங்கு புற்று இருந்ததோ அந்த புற்று கோயிலையும் நாங்கள் சிறப்பான முறையில் அலங்கரித்து ஆகம விதிகள்படி செய்திருக்கிறோம். பாபா கோயிலிலே பளிங்கு கற்களால் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் பொருத்தப்பட்டு மிகவும் அழகாக செய்திருக்கிறோம். மக்கள் எல்லாரும் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அதாவது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு சிறந்த ஒரு நாளாகும். அந்நாளிலே சுமார் 20-25,000 மக்கள் வந்து போய் கொண்டிருப்பார்கள். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படுகிறது. எங்கள் கோயிலின் சிறப்பு அம்சமே அன்னதான அம்சம்தான். நல்ல முறையில் நடந்து வந்திருக்கிறது. இக்கோயிலே வந்து இன்னொரு சிறப்பு அம்சம், 1961 பிப்ரவரி 26 என்று தான் புட்டபத்திய சாய்பாபாவினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தி. அவர் உலகத்திலேயே இதுதான் முதலாவதாக, அவர் ஏற்கனவே எந்த கோயிலும் செய்யவில்லை, நமது கோயிலை தவிர அவரோட இடத்துல பிரதிஷ்டை செய்திருக்கிறார் என்பது எங்க நாங்கள் அறிந்தது. இந்த சிலையோட முக்கியத்துவம் என்னவென்றால், பாபா ஷீரடியில் உள்ள பாபாவை வடிவமைத்தவர் தலீம் ஸ்டுடியோ, அதாவது தலீம் என்பவர் பாம்பே ஸ்டுடியோ என்பவர் மூலியமாக வடிவமைக்கப்பட்டது. அதே சிலையை வடிவமைத்தர் தான் நமது பாபா சிலையை வடிவமைத்திருக்கிறார். இப்போ நடக்க போகிற கும்பாபிஷேகம் பற்றி சில குறிப்புகள். அதாவது 27 ஜனவரி 2023 அன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது.
அன்று முதல் சிவாச்சாரியர் அழைப்பு, முளைப்பாரி எடுத்து வருதல் என்ற நிகழ்ச்சி ஆரம்பித்து அன்று ஒரு கணபதி ஹோமத்தோடு ஆரம்பிக்கிறோம். 28ஆம் தேதி காலையிலிருந்து, அதாவது 28/1/2023 அன்று முதல் முதல் கால பூஜை என்பது போல பூஜை, யாகசாலை பூஜை என்பது ஆரம்பிக்கப்படுகிறது. அவ்வாறு 28, 29, 30, 31 ஜனவரி வரை நடத்தப்பட்டு 1ஆம் தேதி, அதாவது 1/2/2023 அன்று மகா கும்பாபிஷேகம் நடக்கப் போகிறது. காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் மகா கும்பாபிஷேக தீர்த்தம் எல்லா கலசங்களுக்கும் ஊற்றப்படும். பாபாவுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அது கூடவே அதோடைய நாங்கள் எங்களால் பராமரிப்பட்டு வருகின்ற புத்துக்கோயிலில் சிவன் பிரதிஷ்டை செய்கிறோம், தத்தாத்திரேய பிரதிஷ்டை செய்கிறோம், சொர்ண பைரவர் பிரதிஷ்டை செய்கிறோம், லக்ஷ்மி நாராயணன் பிரதிஷ்டை செய்கிறோம் என்பது மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அதுவும் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். அதுவும் இதே டைமிங்ஸ் தான், 9:00 to 10:30 இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து அத்தனைக்கும் அன்னதானம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அன்று இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏற்கனவே சொன்ன போல ஆகமதிகள் படி ஆந்திர பிரதேசத்திலிருந்து சுமார் 40 புரோகிதர்கள் வந்து இது செய்து தருகிறார்கள். முக்கியஸ்தர் அழைத்துள்ளோம். இந்த கும்பாபிஷேகத்தின் சிறப்பம்சம், அதாவது கோ பூஜை, கஜ பூஜை போன்ற மிக சிறந்த பூஜைகள் அத்தனையுமே நாங்கள் ஆகம விதிகள் படி செய்ய உள்ளோம் என்பது மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எல்லா மக்களும் எல்லா பூஜையிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்குண்டான நோட்டீஸ் எல்லாமே கோயில் வளாகத்தில் உள்ளது. எல்லா இடத்திலும் பேனர் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கு காணொளி மூலியமாகவும் ரேடியோ மூலமாகவும் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த வித செய்திகள் வேண்டுமென்றாலும் கோயில் அலுவலகத்தை நீங்கள் அறிந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த கும்பாபிஷேக சிறப்பு அம்சம் என்றால் என்னவென்றால், முதல் முதலாக கும்பாபிஷேகம் முடிந்து அன்று இரவு ஒரு 7 மணி சுமாருக்கு திரு வீதி உலா, அதாவது பாபாவின் சிலை உற்சவமூர்த்தி கோயிலில் அருகில் உள்ள 4-5 வீதிகளிலே ஒரு உலா வரவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது வந்து முதன் முதலாக நடைபெறப் போகிறது என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அது கூட அது ஊர்வலத்திலே சிறப்பம்சமாக ஜண்டை வாத்தியம், அலங்காரிக்கப்பட்ட வேஷங்கள் அணிந்து வருபவர்கள் எல்லாம் சிறப்பான முறையில் வர ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதே போல துணி, அதாவது எங்கள் கோயிலில் உள்ள துணி சிறப்பான முறையில் சீரமைக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் வந்திருக்கிறது. துணி என்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாகும், பாபாவின் இடம். பாபாவால் வளர்க்கப்பட்ட தீ அதில் எரிந்து கொண்டிருக்கும், 24 மணி நேரம் எழுதி கொண்டிருக்கும். அந்த துணியில வந்து பிரார்த்தித்து செல்பவர்கள் அத்தனை பேருக்குமே நல்லது நடந்திருக்கிறது. எல்லோரும் வந்து அவர் கூறும் போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த கட்டமாக நமது நாகசாயி மந்திரில அன்றாட நிகழ்ச்சி என்ன நடக்கிறதுன்னு தெரிவித்து விரும்புகிறேன். காலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும். ஆர்த்தி பாடி பாபாவுக்கு பூஜை செய்து வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவார்கள். மேலும் கோயில் திறந்தது அதாவது தினமும் கணேஷ் பூஜா நடைபெறும், கணபதி ஓம் தினமும் நடைபெறும். நடைபெற்று ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் கோயில் நாங்கள் பாபாவுக்கு பூஜை செய்வோம். மதியம் 11:30 அளவில் அபிஷேகம் நடைபெறும், பிரசாதங்கள் வாங்கப்படும். நடை சாத்தப்பட்டு 4 மணிக்கு கோயில் நடை திறந்து பூஜைகள் நடைபெற்று 6:30 மணிக்கு திருப்பியும் ஒரு ஆர்த்தி, ஆர்த்தி முடிந்த பிறகு பிரசாதங்கள் கொடுக்கப்படும். சுமார் 8:30 அளவிலே இரவு ஆர்த்தி நடைபெற்று ஆர்த்தி பிரசாதம் கொடுக்கப்படும். இது வந்து எந்த நிகழ்ச்சியும் சீரடியில் என்ன நடக்கிறதோ அதே போல தான் இங்கும் நடக்கிறது, எந்த வித மாற்றமும் கிடையாது. சீரடி நடக்கிற மாதிரி இங்கு நடக்குது. வியாழக்கிழமைன்றது 2 முறை அபிஷேகம் நடைபெறும் பாபாக்கு, அதாவது காலை 11:30 மாலை 6:30 அதாவது மாலை 7 மணிக்கும் ஒரு அபிஷேகம் நடைபெறும். கூட்டத்தை முன்னிட்டு செய்கிறோம். வியாழக்கிழமை பொறுத்தளவு சுமார் 15,000-20,000 பேர்கள் வந்து போய் கொண்டிருப்பார்கள். அன்று இரவு சிறப்பு அம்சமாக தங்கத்தேர் உலா வரும். அந்த தங்கத்தேருடைய செய்திகள் என்னவென்றால், நாங்கள் தங்கத்தேர் செய்யும் பொழுது எங்களுக்கு தான் முதல் தேர் உலகத்திலேன்னு சொல்லலாம். அது நாராயணன் சொல்ல முடியும், எங்கேயுமே இல்லை. இப்போது அந்த அதோட தேரை இழுப்பவர்களுக்கு ஒரு சிறிய கட்டணமாக நாங்கள் வசூலித்து தேரை இழுத்து அவர்களுக்கு அந்த உண்டான மரியாதை செலுத்தி அனுப்புகிறோம். மக்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் தேர் இழுத்தால் சரியாயிரும் என்று ஒரு நம்பிக்கை வளர்ந்து அவர்கள் தேருக்கு பணம் கட்டி வருகிறார்கள்.
ஒரு 4-5 வருடங்களுக்கு புக் அதாவது புக்கிங் ஆயிடுச்சு. அதே நடந்துட்டுருக்கு சிறப்பான முறையில். ஒவ்வொரு வியாழக்கிழமை மட்டும்தான் நடைபெறும். அதாவது 4 ஸ்டேஜ்கள் இருக்கிறதா, 4 ஸ்டேஜ்களில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு நன்கொடையாளர் வருவார், ஒரு ஒரு கட்டளையாளர் கரு வருவார். அது தேர் பற்றி ஒரு சிறப்பான செய்தி. தேர் முடிந்ததுக்கப்புறமே தீபாரதனை நடைபெற்று சிறப்பான முறை நடைபெறும். எல்லா பக்தர்களுக்கும் இல்லை என்று கூறாமல் பிரசாதம் வழங்கப்படும். பிரசாதம் அன்னதான பிரசாதம் என்பதை நாங்கள் கூறுவோம். அன்னதான அளவுக்கு அந்த பிரசாதங்கள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த கும்பாபிஷேகம் ஏற்கனவே கூறியபடி 1/2/2023 என்று வரும் மக்களுக்கு அனைத்து வசதியும் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது அவர் கூட்டத்தில் எங்கு நின்று பார்த்தாலும் கலச பூஜை பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருபவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அன்னதானம் போடுவதற்கு உண்டான சிறப்பு வசதிகள் செய்திருக்கின்றோம். பிரசாதங்கள் வழங்கப்பட்டு வரும். வரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பாபாவின் அருள் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே எங்களது நோக்கம். அதற்கு மக்கள் அளவு ஒத்துழைத்து எங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்து எங்களுக்கு கூட உழைந்து எங்களை மகிழ்வுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாபாவின் அருள் பெறுவதே எங்களது முதல் கடமையாகும்.